Hello friends, welcome back to my channel. Innaikuennasamayal. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன். கஸ்டர்ட் மில்க் டெசர்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படினு காட்டுறேன். ஒரு 2 லேயர்ட் மில்க் மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கூடவே வந்து கொஞ்சம் நெய் செய்ய போறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல காமிச்சிருப்பேன். கண்ட்ரி டெலைட் மில்க்ல இருந்து நான் அந்த மலாய் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு 3 நாள் கலெக்ட் பண்ணதை வச்சிருக்கேன். இங்க வந்து ஒரு 3 பாக்கெட் பால், அதாவது 1.5 லிட்டர் பால் வந்து சூடு பண்ணதுல உங்களுக்கு எவ்வளவு ஆட வந்திருக்கு அப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ரெண்டும் நான் 3 நாள் கலெக்ட் பண்ண பால். இது வந்து மாட்டு பால்ல கலெக்ட் பண்ணது, இது வந்து பஃபலோ மில்க்ல கலெக்ட் பண்ணது. ரொம்ப திக்கா வருது. இப்போ இங்க எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நார்மலா நம்ம பாக்கெட் பால்ல வந்து இந்த கலர் வராது, உங்களுக்கே தெரியும். பியூரான மாட்டு பால்ல வந்து ஒரு மாதிரி எண்ணெய் படிகிற மாதிரி இருக்கும். நீங்க மாட்டு பால் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் அதோட ஆடையே வந்து இந்த மாதிரி எல்லோ கலர்ல இருக்கும். ஆக்சுவலி இன்னும் நல்லா ஆற விட்டோம்னா இன்னும் நல்லா திக்கா ஃபார்ம் ஆகும். நான் இப்பதான் சூடு பண்ணி முடிச்சேன். இது மாதிரி நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரமோ இல்ல 2 வாரமோ ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுல இருந்து நெய் எடுத்தீங்கன்னா அவ்வளோ வாசனையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான நெய் கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது. என்ன ஒண்ணுன்னா, இப்பெல்லாம் மாட்டுப்பால் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. இங்கேயே தெரியும், டிண்டுக்கு வந்து இங்க எதிரில் ஒருத்தங்க ஒரே ஒரு மாடு வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு மாட்டுப்பால் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அந்த மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டு பால் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால அவளுக்கும் வந்து பியூர் மாட்டுப்பால் கொடுக்கல. இந்த கண்ட்ரி டிலைட் வந்து நான் 1 வீக்கா ட்ரை பண்ணதுல நான் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபை. ஸோ இவங்க கிட்ட வந்து கவு மில்க்கும் அவைலபிளா இருக்கு, பஃப்லோ மில்க்கும் அவைலபிளா இருக்கு. 100% கவு மில்க். எனக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அடல்ட்ரேஷனோ எந்த டேஸ்ட் என்ஹான்சஸ் எதுவுமே ஆட் பண்ணல, பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. அண்ட் மோர் ஓவர் என்னன்னா, இப்போ நீங்க ப்ரீவியஸ் நைட் ஆர்டர் பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்க வீட்லேயே டெலிவர் பண்ணிடுவாங்க. உங்களை கான்டாக்ட் கூட பண்ணாம, ஏன்னா இந்த டைம்ல பேண்டமிக்ல நம்ம வெளியில போறதும் சேஃப் கிடையாது, இல்ல ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட்டை கலெக்ட் பண்றதுக்கு அப்படிலாம் நிறைய பேர் பயப்படுவீங்க இன்னும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கான்டாக்ட்லெஸ் டெலிவரியும் இருக்கு. ஸோ நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ கலெக்ட் பண்ணதை வச்சு உங்களுக்கு இன்னைக்கு நெய் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்ப்போம். நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் நெய் பண்ண போறேன். அதனால நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். பிளஸ் இந்த பாலை வச்சு நான் ஒரு ஸ்வீட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தயிர் மாதிரி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஃபஸ்ட் அப்படியே கொஞ்சம் உருகும், அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இதை வச்சுட்டு நம்ம ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர் உருகும்ல, அது மாதிரி மெல்ட் ஆகும். அதனால மொத்தமாக எல்லாமே அப்படி மெல்ட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 கப் பால் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 300 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். நான் நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ இதில் ஒரு கலருக்காக ஒரு 10 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அந்த சைடில் நெய்யும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே உருகிடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நடு நடுவில் இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம வந்து இப்போ தான் நெய் பிரியிற டைம், கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இன்னொரு 2 மினிட்ஸில் எனக்கு தெரிஞ்ச அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இங்கே சைடில் நெய் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலலாம் உங்களுக்கு தெரியும் நெய் தான் அது பிரிஞ்சு வருது. இன்னும் நல்லா நெய் பிரிஞ்சு வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கலாம், அதெல்லாம் ப்ரௌன் கலராக கீழே வந்து செட்டில் ஆகும். அது வரைக்கும் அது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த நெய்யை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கு. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ அடி பிடிக்காது நமக்கு. ஸோ நீங்களும் வந்து ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது அந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, அதாவது கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம நெய் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஓகே,
ரெடி ஆயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். Thank you Tintu, நீ தான் என்ன காப்பாத்திட்ட. உன் தலையில போட்ட ரப்பர் பேண்ட் எங்க எல்லாருக்கும் சொல்லு. ஏன் இவ தலை வர மாட்டேங்கிறான்னு கேளுங்க எல்லாரும். எங்க போட்ட தென்னை மரம் குடுமி எங்க எங்க போச்சு சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு. சரி, என்ன ரீசன் நீ எல்லாம் அவுத்து விட்டுடுற, என்ன ரீசன் மட்டும் எல்லாருக்கும் சொல்லு. முடி வச்சு விளையாட பிடிக்குமா அவளுக்கு? தென்னை மரமோ குடுமி ஏதாவது போட்டு விட்டா கொஞ்ச நேரம் அழகு பாக்குறா, ஆனா அதுக்கப்புறம் அவுத்து விட்டுடுறா. ஹேர் கட்டும் பண்ண கூடாதான், குடியாக்கா மாதிரி பெரிய ஹேர் வேணுமா? அப்படிதானே திண்டு? என்ன தெரியுமா சொல்லுவ? கம்மா கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லுவ. இப்ப கமெண்ட்டான் சொல்ல பேர் வளர்ந்துட்டான் இந்த குட்டி வளர்ந்துட்டான். இல்ல செல்லுமே, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஸ்வீட் பண்றேன், உனக்கு வேணுமா கஸ்டர்ட் பண்றேன். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து கஸ்டர்ட் ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே செகண்ட் லேயருக்கு ஒன்று கேரமல் கஸ்டர்ட் பண்ண போகிறோம், கேரமல் மில்க் மாதிரி. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப்பை வந்து கேரமலைஸ் பண்ணணும். அதுக்கு இன்னொரு பாத்திரம் வச்சிடுறேன் நான். இப்போ வந்து 3/4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்போ செகண்ட் லேயர் வந்து வேறு ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நான் ரெடியாக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே 4 to 5 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப் மெல்ட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் கேரமலைசேஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5-10 செகண்ட்ஸ்க்குள்ளே நமக்கு தேவையான கேரமலைசேஷன் வந்துடும், அதாவது அந்த கலருக்கு வந்துடும். லைட்டாக இப்படி சுற்றி சுற்றி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா இந்த கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கேர்ஃபுல்லாக சேருங்க, தெரிக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி கட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது கரைஞ்சிரும். இப்போ நம்ம கேரமல் மில்க் வந்து நல்லா திக் ஆகிட்டு வருது. இதில் 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் திக்கானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே தான் நம்ம இந்த பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தோன்னா கேரமல் சாஸ் அது. அதை நீங்கள் பண்ணி, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேன் கேக்குக்கு இல்லை வாஃபுல்ஸ் பண்ணும்போது இல்லை ஏதாவது நம்ம ஜாமுக்கு பதிலாக ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்காகட்டும். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். இது ரெண்டுமே நல்லா கூல் ஆகட்டும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பை நான் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பால்கோவா வாசனை வருது. இல்லை ஆக்சுவலி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரி டிலைட்டாக, அதாவது ஃப்ரெஷ்ஷான கவு மில்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரி டிலைட் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் நிஜமாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்ட்ரி டிலைட் மில்க் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, சுனி வந்து கருவேப்பிலை ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னால், ஒரு ஸ்டெம் மட்டும் உடச்சி எடுத்துகிட்டு போவோம். உட மேன், ஓகே டார்கெட் அச்சீவ்டு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் சுனிக்கு கொடுப்போம். ஓகே சுனி, டேக் இட். ஆக்சுவலி நெய் பண்ணும்போது கருவேப்பிலை இல்லைன்னா ஏன் மொபைலா? ஹலோ, இப்பெல்லாம் 1+7 வச்சிருக்கேமா, என் மொபைல்லயும் எடுக்க முடியும். ஆக்சுவலி நெய் காய்க்கும் போது கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கைக்கீரை போட்டா நல்லா வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த முறை வந்து கருவேப்பிலை போட போறேன். கொஞ்சம் நல்லா இன்னும் சுண்டட்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம நெய் வந்து 90% ரெடி ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இது வந்து டார்க் ப்ரௌன் ஆகணும், ஓகேவா? அப்ப அது வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நல்லா கழுவி தொடச்சு வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நல்லா ப்ரௌன் ஆகி செட்டில் ஆனதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்ட்ரி டிலைட் பாலில் வந்து நான் தயிரும் ஊற்றி வச்சு ஒரு நாளைக்கு செக் பண்ணேன் எவ்வளோ திக்கா வருது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் திக்கா இருந்தது. நான் அதையும் வந்து இந்த வீடியோல ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. நான் இப்போ இந்த டெசர்ட்டை வந்து சர்வ் பண்ணிடுறேன். இது ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்டாக சர்வ் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு இது சர்விங் ஆப்ஷன் காமிச்சிடுறேன். இது மாதிரி ஒரு கிளாஸில் ஃபஸ்ட் ஒரு லேயர் ஊற்றிக்கோங்க, கூடவே நம்மளோட கேரமல் சாஸ் மேலே. இது ஆக்சுவலி இன்னும் நல்லா ஆறி ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சிங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா திக்காக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அப்போ வந்து லேயர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடணும். ஆக்சுவலி சூடாக, ரொம்ப சூடாக இருக்குது, ஆறவே இல்லை. சில சூடு வா 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 வா, அம்மா ஊதி கொடுக்குறேன். நல்லா ஊதி கொடு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்ற நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? இன்ன 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 நவீனா குடி. திரும்பி கேட்டுட்டா அதனால நல்லா இருக்குன்னு அர்த்தம். வெச்சிட்டோம். நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஆக்சுவலி கேரமல் சாஸ் அப்புறம் ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் மெல்ட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காக அந்த புட்டிங் கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1 teaspoon வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா அது ஆறும்போது கரெக்ட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அது செட் ஆகும். இப்போ நெய்யும் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 minutes அப்படியே விட்டுறேன். அப்போ அது வந்து பாட்டமில் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த நெய் எவ்வளோ வந்திருக்கு அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் குவிக்காக இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போ டீ டைம். ஸோ எனக்கு வந்து என்னோடய அன்பான கணவர் டீ போட்டு கொடுக்க போகிறார். நான் வந்து உட்காந்து ஒரு 10 minutes ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். டீ டைம் இது முடிச்சுட்டு மாடிக்கு செல்லும். இல்லைடா, இதை முடிச்சுட்டு மாடிக்கு போனோம். மாடி கிளீனிங் ஆக்சுவலி காலையில் ஆரம்பித்தோம். இலையெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக. ஸோ அந்த வேலையும் இருக்குது. டின்னர்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வச்சதே தான் டின்னருக்கும். ஏன் முழிக்கிறாங்க? இப்ப நெய் வந்து ஃபில்டர் பண்ணிரலாம். பாலாடையிலேருந்து நெய் செஞ்சாலே அப்படி ஒரு வாசனை. அதாவது நம்ம வீட்டில் செய்கிற நெய் வந்து கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் தான். நெய்யோட கலர் பாருங்கள், அவ்வளோ எல்லோ கலரில் இருக்குது. இது அப்படியே நம்ம வெளியில் வச்சோன்னா அந்த திக்காகும், நெய் மாதிரி திக்காகும். அப்படி ஒரு வாசனை, சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு வாசனை. கருவேப்பிலோட வாசனையும் வருது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 ml இருக்கும். ஒரு 1/4 liter நெய்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 maximum ஒரு 5 நாள் நான் கலெக்ட் பண்ணியிருப்பேன். 5 நாள் உள்ள ஆடையில் வந்து எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு 2 வாரம்லாம் கலெக்ட் பண்ணி செஞ்சீங்கன்னா, 2 வாரம் 3 வாரம்லாம் கலெக்ட் பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 1 liter நெய் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நெய் தான் இது தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வீட்லேயே செய்கிறது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது மாதிரி பால்லேருந்து ஆடை கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி நெய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அவ்வளோதான், இந்த ஸ்வீட்டும் முடிஞ்சிருச்சு, இதுவும் செஞ்சாச்சு. இப்போ மாடிக்கு போயிடலாம். நம்ம இருட்டவே இல்லை, இருட்டவே இல்லைனால பார்த்தீங்களா எப்படி இருட்டிட்டு வந்துருச்சு. சுனி நம்மளை ஏமாற்றிட்டான். என்ன சுனி, இப்போ இலையெல்லாம் ஓரளவுக்கு பெருக்கி எடுத்தாச்சு. பட் ஃபுல்லாக ஒரு பெருக்கு பெருக்குனா தான் அதில் இருக்க மண் எல்லாமே போகும். ஏன்னா எப்படி இருக்குது பாருங்கள் மாடி. எத்தனை நாள் ஆச்சு மாடி க்ளீன் பண்ணி? நிறைய க்ளீன் பண்ணி மட்டும் இல்லை, மாடிக்கே வரது இல்லை. கொஞ்சம் அப்படியே டைட்டாக போனதுனால செடியெல்லாம் மெயின் பண்ணி நான் வந்துட்டு தான் இருக்கேன். கரெக்டு தானே? தண்ணி ஊற்றுறதுக்கெலாம் வருவாங்க. அப்புறம் கட் பண்ணு, காய் கட் பண்ணுறதுக்கு, மற்றபடி பெருக்கி அதை உட்காந்து ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்லாம் சொல்லுவேன்ல,
ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட மாடியில் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு இப்போ அப்படி வரது கிடையாது. பட் திரும்பவும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயானதும் வந்து உட்காரணும், ஏன்னா அந்த அந்த டைமை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். ஆக்சுவலி எனக்கு நிறைய பேருக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த லாக்டவுன் டைமில் தான் வந்து நம்ம வீட்டில் இது மாதிரி ஃபேமிலியோடு உட்கார முடியும். அதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்கூல் ஹஸ்பண்ட் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக இந்த டைம் கிடைக்காது, தனியாக வீட்டில் உட்காந்துருக்கணும். கரெக்டாக தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதே. கீழே போயிட்டு வரதுக்குள்ள சுனி எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுட்டா பாருங்க, கட்ட கட்டும் பெருக்கி எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டா. இந்த விஷயத்துலலாம் ஸ்பீடு தான் மேடம். என்ன மேடம் ஓடுவோம், ஒரே பள்ளி பள்ளியா ஓடுது. இல்லை மேலே வந்தாவே இந்த டைம் வந்தோன்னா அப்படிதான் இருக்கும். ஒரே பூச்சி பூச்சி மழை டைம்ல பூச்சி பூச்சி நிறைய பள்ளி பள்ளி வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க நல்லா தெரியுது. எவ்வளோ பள்ளி குட்டி இந்த சைஸ்ல இருந்து இவ்வளோ பெரிய பள்ளி வரைக்கும் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லா அப்பா அம்மா குழந்தைங்க பா தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்க. இங்கே பாரு இந்த மிளகா செடி பூ வந்து அழகா பூ இருக்கு நைட்டு. எல்லா சைடும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மூட்டையெல்லாம் வந்து கீழே எடுத்துகிட்டு போயிடுவோம். குப்பாதெல்லாம் போட்டு சேர்த்து வச்சுருக்கு. ஸோ பக்கா அங்கே ஒரு மூட்டை இருக்குது. இவர் இவரையும் கீழே எடுத்துகிட்டு போயிடுவேன். அது ஒன்று. ஸோ ரெண்டு மூட்டை ப்ளஸ் அங்கே ஒரு பக்கெட் ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சது. பக்காவாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து மாடிக்கு வந்தால் நீட்டாக இருந்தாவே ஒரு லுக்கு தான், அழகாக இருக்கும். கிரேப்ஸ் செடியும் ஆல்ரெடி நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம் இதுக்கு முந்தின வீடியோலையும். ஆமாம், இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரிம் பண்ணால் தான் வந்து கிரேப்ஸ் வந்து கொத்து கொத்தாக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கின்னியாக இருக்கார் அவர். தோட்டத்தோட வியூ ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன். நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்கா சேவிங்ஸ் ரிமைண்டர் வந்து ஞாபகப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. சாரி, இன்னமும் சேவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு நிஜமாக பேர் மறந்துருச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அவங்க குழந்தையோட பர்த்டேக்கு கம்மலும் ரெண்டு கம்மல் வாங்கினேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டெய்லி 500 ஏதோ சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நகன் இல்லை, ஒரு சின்ன விஷயம் அந்த காசில் வாங்கினா கூட அது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டிண்டுவும் வந்து அவளோட பிக்கி பேங்க்கில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்ருக்கு. ஆக்சுவலி அவளோட குட்டி பிக்கி பேங்க் வந்து இப்போ ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் பெரிய ஒரு பெரிய பிக்கி பேங்க் இருக்குது, அதில் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இன்ஃபேக்ட் என்னைக்காவது வந்து இப்போ நான் வந்து அவள் அடிக்கடி டாய்ஸ் கேட்குறான்னா ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன். எப்பயாவது ஒரு முறை வாங்கி கொடுப்பேன், நான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன் ஒரு சில டைம்லாம். ஏன்னா இருக்கிறதே சில டைம் கேட்பா அப்படியெல்லாம். ஸோ அவளுக்குமே வந்து எல்லாமே தெரியணும் புரியணுங்கிறதுக்காக. அப்போ ஒரு சில டைம் வந்து நான் சொல்லுவேன் அம்மா வேலைக்கு போகிறது இல்லைல்ல, ஸோ காசு இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட பிக்கி பேங்க்கில் காசு இருக்கேன் நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அவ்வளோ இன்னசென்ட்டாக சொல்லுவேன். நான் சொல்கிறது என்னென்னா ஒரு குழந்தை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அது வந்து ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் சொல்கிறது. அப்படி தான் நமக்கும் இருக்கும், ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருக்கோன்னா ஏதாவது வாங்கும்போது அது ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்ட்ரி டிலைட்லேருந்து இந்த பியூரான மாட்டுப்பால் வந்து ஆர்டர் பண்ணோன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.